ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் மிஸ்ஸுக்கா. பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு, நிறையவே கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அது நம்மளோடது சரியா. நம்ம வாங்கியிருக்கோம், நிறைய விஷயங்கள் நம்ம செய்கிறோம், நிறைய சாதிக்கிறோம். வீட்லேயும் அனுமதி கொடுக்குறாங்க, சுதந்திரம் கொடுக்குறாங்க, நிறைய சாதிச்சிட்ருக்காங்க. எல்லா துறையிலுமே பெண்கள் சாதிக்கிறாங்க. டிரைவராக இருக்காங்க, எல்லாமே எல்லாத்துலேயுமே இருக்காங்க, இல்லாத இடமே கிடையாது. பெண்கள் சுதந்திரத்தை நாங்கள் போராடுறோம், பெண்கள் மண்டலம் வச்சுக்கிறோம். ஓகே, எல்லாம் ரைட்டு தான். பட் பெண்கள் வந்து சுதந்திரத்தை தப்பாகவும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா வந்து நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், சில பெண்கள் வந்து குடிச்சிட்டு ரோட்டில் அலம்புரம் பண்ணுறது, அப்புறம் ஸ்கூல் ட்ரெஸ்லேயே குடிச்சிட்டு இப்போ ஒரு பையனும் அந்த பக்கம் கிடக்கிறான், ஒரு பொண்ணு இந்த பக்கம் கிடக்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது வந்து சிரிப்புலாம் வர மாதிரி இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு தலைமுறை வந்து இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்க ஃப்யூச்சரில், அவங்களுக்கு ஃபேமிலி எப்படி இருக்கும், அவங்களோட ஃபேமிலி எப்படி பாதிக்கப்படும், இல்லை அவங்களுக்கு குழந்தைங்க பிறக்குமா, அவங்களுக்கு குழந்தைங்க பிறந்தால் அதை நல்லபடியாக வளர்க்கல அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்குமா அப்படின்னு தெரியல. ஸோ அந்த வீடியோ பார்த்து ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. லேடிஸ் வந்து பார்ட்டி மாதிரி வச்சுக்கிறாங்க, சிகரெட் அடிக்கிறாங்க, அப்புறம் ட்ரிங்க் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்லாம் லேடிஸ் சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க, லேடிஸ்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க, ஏதாவது காமெடி படம் பார்த்துட்ருப்பாங்க, சிரிச்சிட்டு இருப்பாங்க, ஜோக் அடிச்சுட்டு இருப்பாங்க, விளையாடுவாங்க. இப்படி தான் நம்ம படங்களையும் பார்த்துருக்கோம், நம்ம எல்லாத்துலேயும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் வந்து இப்போல்லாம் வந்து பெண்கள் சேர்ந்து ஜென்ஸ், நாங்களும் ஜென்ஸ் மாதிரி செய்ய முடியும் அப்படின்றது வந்து இதில் காட்டணும்னு அவசியமே இல்லை. நாங்கள் ஜென்ஸ் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பவரை காட்டுங்க, உங்கள் திறமையை காட்டுங்க, நீங்கள் ஜெயிச்சு காட்டுங்க. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அவங்கள மாதிரி சிகரெட் அடிக்கணும், அவங்களே அடிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். யாராவது போய் நிறைய தம்மடிங்க அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? எந்த ஒய்ஃபும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க, எல்லா ஒய்ஃபும் அப்படி தான் நினைப்பாங்க. ஸோ வந்து போய் நல்லா குடிச்சிட்டு வாங்க, வரும்போது ஸ்நாக்ஸ்லாம் நிறைய வாங்கிட்டு வாங்க அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படி லேடிஸ் சொல்லும்போது லேடிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் பார்க்குறேன். நான் ரொம்ப அமக்கலமாக இருக்குது ஸ்கூல் கேர்ள்ஸு, இந்த மாதிரி காலேஜ் கேர்ள்ஸு பண்ணுற அளவுக்கெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதையும் நம்ம கண்டிச்சு ஆகணும். பெண்கள் அமைப்புகள்லாம் இருக்குது இல்லையா, பெண்களை பற்றியும் கொஞ்சம் கண்டிக்கணும். தம் அடிக்காதீங்க, எப்படி நீங்கள் தம் அடிக்கலாம், எப்படி நீங்கள் அப்புறம் வந்து இது மாதிரி தண்ணிலாம் ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கும் கூட கேளுங்க. நிறைய அமைப்புகள் இதுக்கு நிறைய போராடுறீங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் இது. பட் அந்த சுதந்திரம் கொடுத்துருக்காங்கன்றதுக்காக சுதந்திரத்தை தப்பாக பயன்படுத்துகிறவங்களையும் நம்ம கண்டிச்சே ஆகணும். ஸோ இதையும் கண்டிங்க கண்டிப்பாக. ஸோ இந்த நிலைமை மாறணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ இனிமே வந்து அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க பெண்களே, உங்கள் உடல் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா வந்து ஜென்ஸ் வந்து மேரேஜுக்கு அப்புறமும் அப்படியே தான் இருப்பாங்க, அவங்க வேலையிலே இருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஊர் அப்படி தான் இருக்கும், அவங்க ஊரில் தான் இருப்பாங்க, அவங்க நல்லாவே இருப்பாங்க. ஆனால் நம்ம ஊரை விட்டு ஊர் வருவோம், சீசன் மாறும், அப்புறமா அந்த குழந்தை பிறக்கும், அப்புறம் அவங்களுக்கு ஃபீட் பண்ணணும், அப்படி நிறைய நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குதுங்கிறதுனால நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியே இருக்கும்போதே அனிமீக்காவது நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய கஷ்டப்படுறோம். அப்படி இருக்கும்போது இதை மாதிரிலாம் நீங்கள் வந்து ஆல்கஹாலுக்கு அடிமை ஆகிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு குவாட்டர் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். அப்புறம் வரும்போது மல்லிப்பூ வாங்கிட்டு வாங்க, அல்வா வாங்கிட்டு வாங்கன்றதுலாம் போய் இப்படி ஆகிடும். ஸோ வந்து இது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம், நான் சொல்லணும்னு நினச்சேன், இந்த வீடியோஸில் சொல்லிட்டேன். ஸோ இதை நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும், உங்களோட வாழ்க்கை உங்கள் கையில் பெண்களே. அதனால் வந்து இந்த மாதிரி ஜென்ஸ் மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மாதிரி நீங்கள் பண்ணுறது சரியில்லை. அவங்களே இப்படி பண்ணக்கூடாது, அவங்க ஹெல்த்துக்கு நல்லதில்லை, அதே மாதிரி நீங்களும் அப்படி பண்ணக்கூடாது. இதுதான் நான் சொல்ல வரேன். சுகா டிவி பாருங்கள், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோஸும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? பை.